தற்போது கூட தன்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வெள்ள பாதிப்பு எதிரொலியாக திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு பேரிடர் மீட்பு குழு விரைந்திருக்கிறது. வெள்ள பாதிப்பு எதிரொலியாக திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு பேரிடர் மீட்பு குழுவினர் விரைந்திருக்கின்றனர். அரக்கோணத்திலிருந்து இரண்டு மாவட்டங்களுக்கும் தலா ஒரு பேரிடர் மீட்பு குழு விரைந்திருக்கின்றனர். வெள்ள பாதிப்பு எதிரொலியாக திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு பேரிடர் மீட்பு குழுவினர் விரைந்திருக்கின்றனர். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் ஜான் ப்ரூட்டோவிடம் கேட்கலாம். ஜான் ப்ரூட்டோ, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அதாவது வடகிழக்கு பருவமழை காரணமாக தற்பொழுது பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிற காரணத்தினால் தற்பொழுது அரக்கோணம் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய தேசிய பேரிடர் மேலாண்மை படையிலிருந்து முதற்கட்டமாக மூன்று படைகள் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கணப்பட்டிருக்கின்றன. முதற்கட்டமாக மதுரைக்கு ஒரு குழுவும், திருவள்ளூருக்கு ஒரு குழுவும் மற்றும் செங்கல்பட்டுக்கு ஒரு குழு என மொத்தமாக தற்பொழுது மூன்று குழுக்கள் அப்பகுதிக்கு விரைந்திருக்கிறார்கள். அங்கு செல்லக்கூடிய அந்த பேரிடர் மீட்பு படையினர் உடனடியாக அங்கே களத்தில் இறங்கி தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை மீட்பது மற்றும் உடனடியாக மீட்பு பணிகளில் ஈடுபட இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜான்பிட்டு. வெள்ள பாதிப்பு எதிரொலியாக திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு பேரிடர் மீட்பு குழுவினர் விரைந்திருக்கின்றனர். வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழையானது பெய்து வருகிறது. இதனால் வெள்ள பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதனால் பேரிடர் மீட்பு குழுவினர் மூன்று மாவட்டங்களுக்கு விரைந்திருக்கின்றனர். அரக்கோணத்திலிருந்து இரண்டு மாவட்டங்களுக்கும் தலா ஒரு பேரிடர் மீட்பு குழுவினர் விரைந்திருக்கின்றனர். அரக்கோணத்திலிருந்து இரண்டு மாவட்டங்களுக்கும் தலா ஒரு பேரிடர் மீட்பு குழுவினர் விரைந்திருக்கின்றனர். வெள்ள பாதிப்பு எதிரொலியாக திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு பேரிடர் மீட்பு குழுவினர் விரைந்திருக்கின்றனர்.